Trayambakam yajamahe sugandhim pushtivardhanam Urvarukamiva bandhanan mrityor mukshiyamamrita. Om Puttavale Bhuvanam Padinangayum Puttavannam Kattavale Pinkarandavale கரை கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் 18வது ஸ்லோகத்தை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு பொருள் பார்க்க இருக்கிறோம். அன்னையின் கேசாதி பாத வர்ணனை தொடர்ந்து வர்ணனை செய்யப்பட்டு வருகிறது. அவருடைய சிவப்பு பட்டாடை உடுத்திய சிற்றடையும் அதில் இரத்தின கிங்கிணிகள் ஆன மேகலைகளும் அரைஞான்களும் காமேஸ்வரனாகிய பரமேஸ்வரனால் மட்டும் கவரப்பட்ட அறியப்பட்ட துடைகளும் அவற்றின் முடிவில் இரத்தன கிரீடங்கள் போன்ற முழங்கால்களும் முழங்கால் சில்லுகளும் வர்ணிக்கப்பட்டு இந்த 18வது ஸ்லோகத்தில் அவருடைய முன்னங்கால்கள் கணைக்கால்கள் புறங்கால்கள் ஆகியவை வர்ணனை செய்யப்படுகின்றன. மன்மத வேள், அவனுடைய அம்பராத்துணி, அந்த அம்பராத்துணியில் இந்திரகோபம் என்று சொல்லக்கூடிய கார்காலத்து பூச்சிகள் மொய்க்கின்றன. அந்த கார்காலத்து பூச்சிகள் இந்திரகோபம் என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் மொய்க்கக்கூடிய வண்ணம் இருப்பது போன்ற பசலை படர்ந்த அவளுடைய கால்கள், அந்த முன்னங்கால்களின் இறுதியில் கணைக்கால்கள் உருண்டு திரண்டு அழகாக இருக்கின்றன. அதுபோல அந்த கணைக்கால்களுக்கு கீழ் புறங்கால்கள் எப்படி இருக்கின்றன? ஆமையின் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமையின் முதுகு போல நன்றாக வளைந்து திரண்டு காணப்படுகிறது. இந்த 18வது ஸ்லோகத்தை முதலில் படிப்போம். இந்திரகோப பரீட்சித்த ஸ்மரதூனாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. மீண்டும் ஒருமுறை, இந்திரகோப பரீட்சித்த ஸ்மரதூனாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. அவருடைய முன்னங்கால்கள் பசலை படர்ந்தது போல் இருக்கின்றன. அது எப்படி என்றால், மன்மதவேளின் அம்பராத்துணி, அந்த அம்பராத்துணியில் இந்திரகோபம் என்று சொல்லக்கூடிய கார்காலத்து பூச்சிகள் மொய்த்தது போன்று இருக்கின்றதாம். அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கின்றது என்று வர்ணனை செய்யப்படுகிறது. அந்த முன்னங்கால்களின் முடிவில் கணைக்கால்கள் உருண்டு திரண்டு கருத்திருக்கின்றன. அதற்கு கீழே புறங்கால்கள், அவை ஆமையின் முதுகை போன்று மடிப்புடையதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே அன்னையின் கேசாதி பாத வர்ணனை செய்யப்பட்டு வருகிறது. இறுதியில் அவளுடைய எல்லா உயிர்களும் சென்றடையக்கூடிய பாதங்களை பற்றிய வர்ணனை அடுத்த 19வது ஸ்லோகத்தில் வர இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை இந்த 18வது ஸ்லோகம், இந்திரகோப பரீட்சித்த ஸ்மரதூனாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்டு பிரபதான்விதா.
இந்த அளவிலே இந்த 18வது ஸ்லோகத்தை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ, ஹரி ஓம்.